ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இதர் வியூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் வணக்கம். நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா மேக் ஓவர் ஸ்டுடியோ. குழந்தைங்களுக்கு மேக்கப் போடும்போது என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும்? குழந்தைங்களுக்கு வந்து மேக்கப் அவ்வளோவா போடக்கூடாது, ஏன்னா அவங்களது வந்து ரொம்ப வெர்ஜின் ஸ்கின்னாக இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நம்ம கெமிக்கல் அதிகமாக திணிக்கக்கூடாது. பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நிறைய வந்து டிவி கமர்ஷியல்ஸ், மூவிஸ், அதுக்கப்புறம் பார்ட்டிக்கு போகிறது, ஏதாவது ஒரு வெட்டிங்க்கு அட்டன் பண்ணும்போது அம்மா மட்டும் நல்லா ட்ரெஸ்அப் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஆப்வியஸாக அப்பா கேட்பாங்க, குழந்தைக்கு ஏதாவது ஒன்று பண்ணியா, எப்படி பிளெயின் ஃபேஸாக ஏன் கூப்பிட்டு போகிற குழந்தையன்னு கேட்பாங்க. ஸோ வந்து குழந்தைங்களுக்கு யூஸ்வலாக வந்து லிப்ஸ்டிக் போடும்போது மேட் லிப்ஸ்டிக், மேட்டிஃபையிங் லிப்ஸ்டிக்னு அதில் எழுதியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி மேட்டில் உள்ள எந்த லிப்ஸ்டிக்கும் குழந்தைங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா மேட் லிப்ஸ்டிக் என்ன பண்ணணும், நம்மளுடைய லிப்பை வந்து ட்ரை ஆகிடும். அது யூஸ்வலாக எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப்காக, என்ன கை வச்சு அழிச்சாலும் இல்லை வந்து டீத்தில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காகவும் லாங் லாஸ்டிங்காகவும் தான் வந்து மேட் ஃபினிஷிங்கில் உள்ள லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் அதை போய் நம்ம குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா லிப்பெல்லாம் வந்து கிராக் ஆகி பீல் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு அந்த உதட்டில் உள்ளது ஏதாவது நம்ம உரிய ஆரம்பிச்சது அப்படின்னா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், அவங்களால டாலரேட்டே பண்ண முடியாது. ஸோ மேக்ஸிமம் ஆம்ஃபுல்லான லிப்ஸ்டிக் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு லிப் கிளாஸோ லிப் பாமோ அந்த மாதிரி ஒரு கலர் ஃப்ளேவரில் நிறைய லிப் பாம்ஸ் எல்லாம் வருது. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து காஜல் வைப்பாங்க, கண்ணில் மை வந்து அப்பத்துலேருந்தே பிறந்த குழந்தையிலேருந்து வைக்கிறது வந்து நம்மளுடைய இந்தியன்ஸ் கல்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். கன்னத்தில் மாய் வைக்கிறது, நெத்தியில் மாய் வைக்கிறது. அது இப்போ இருக்கிற காஜல்லாம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் நிறையவே ஆட் ஆகிருக்கு. கலர் ஃப்ளேவர் ரொம்ப டார்க் பிளாக்காக வந்து நிறைய வந்து ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அது குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறோம், அடிக்கடி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கண்ணில் வந்து இரிட்டேஷன் ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கப்புறம் டார்க் சர்க்கிள், இப்போவே குழந்தைங்களுக்கே வந்து டார்க் சர்க்கிள் வர்றது நிறையவே இப்போது இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அப்படி நம்ம மை வைக்கிறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஒரு 2 to 3 hours அப்புறம் நீட்டாக ஒரு கோகனட் ஆயில் போட்டு அந்த மை வச்ச இடத்த ஃபுல்லாக க்ளீனாக வைப் அப் பண்ணிடலாம். ஸோ வைப் பண்ணாமல் நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது குழந்தைங்களுக்கு மிகப்பெரிய அஃபெக்டை கொண்டு வந்து விட்டுடும். இன்னொன்று வந்து ஃபவுண்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுறது, நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப் இப்போ வந்து பெரியவங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி குழந்தைங்களுக்கு நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ அதுவும் வந்து ஸ்கின்ல சீக்கிரம் வந்து ஏஜிங் ஸ்கின் மாதிரி வந்துடும், மெச்சூர்டான ஒரு ஸ்கின் சீக்கிரமாகவே வந்து குழந்தைங்களுக்கு வந்துடும், ஸ்கின் கேன்சர் வரக்கூட சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து மைல்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு பேபி லோஷன் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ளஷ், எப்போவுமே குழந்தைங்களுக்கு ப்ளஷ் வந்து சீக்ஸ் நல்லா ஒரு பிங்க் கலரில் இருந்தது, ஒரு ஆரஞ்சு டோனில் இருந்தது அப்படின்னா அதுவே குழந்தைங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக க்யூட்டாக இருக்கும். ஸோ ப்ளஷ் மட்டும் குழந்தைங்களுக்கு லைட்டாக பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐப்ரோ பண்ணுறதுலாம் நீங்கள் சூப்பராக பண்ணிக்கலாம், அதனால எந்த அஃபெக்ட்டும் வராது. அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் நான் சொன்ன மாதிரி மேட்டிஃபைங் லிப்ஸ்டிக் இல்லாமல் லிப் க்ளாஸ், லிப் பாம் இந்த மாதிரி கலர் ஃபேவரில் உள்ள லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. ஸோ அவங்க பார்க்குறதுக்கும் மேக்கப் போட்ட மாதிரி தான் இருப்பாங்க.